வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கனமொழி இதில் எடுத்துக்காட்டு 1-18 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெண்படம் வரைந்து பின்வரும் கன செயல்களை வெண்படத்தில் குறிக்கவும். பாருங்கள், இந்த 3 கன செயல்களை நம்ம வெண்படம் வரைஞ்சி அதில் நம்ம குறிக்கணும். பாருங்கள், என்னென்ன இருக்குது, ஏபின்னு 2 கணம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும், வெண்படம் வரைஞ்சிக்கணும். இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது யூன்ற அனைத்து கணத்தை குறிக்கும். இதுக்கு ஏபின்னு 2 கணம் இருக்கு இல்லையா, அப்போ 2 கணமும் ஒன்று ஒன்று வெட்டுற மாதிரி, 2 வட்டங்களும் ஒன்று ஒன்று வெட்டுற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வெண்படம் வரைய முடியும். சரியா, இப்போ முதல் இது என்ன அப்படின்னா ஏ டேஷ். ஏ டேஷ்னால் என்ன அர்த்தம், ஏ கிடையாதுன்னு அர்த்தம், ஏ கிடையாது. யூ மைனஸ் ஏ, யூ மைனஸ் ஏ என்ன செய்யணும், யூலேருந்து ஏவை நீக்கிடணும், கழிச்சிடணும், அதான் அர்த்தம். அப்போ பாருங்கள், இந்த ஏன்ற வட்டத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஷேட் பண்ணக்கூடாது, நிழலிடக்கூடாது. மிச்சம் இருக்க எல்லா இடத்துல நம்ம என்ன செய்யலாம், ஷேட் பண்ணலாம். பாருங்கள், ஷேட் பண்ணுவோமா, எல்லா இடத்துலையும் நம்ம ஷேட் பண்ணலாம். ஆனால் எங்கே ஷேட் பண்ணக்கூடாது, ஏன்ற வட்டத்துக்குள்ளே மட்டும் ஷேட் பண்ணாமல் கவனமாக ஷேட் பண்ணணும். சரியா, ஏன்ற வட்டம் வரப்போகுது, பார்த்து கவனமாக ஷேட் பண்ணணும். வட்டத்துக்குள்ளே கோடு போட்டு விட்டுறக்கூடாது, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வரைஞ்சிட்டம்மா, இதான் என்னது, ஏ டேஷ். ஏ டேஷ்னா இந்த ஏன்ற வட்டத்துக்குள்ள மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நிழலிடக்கூடாது. ஏன்ற வட்டத்துக்குள்ள மட்டும் நிழலிடக்கூடாது. என்ன செஞ்சிட்டோம், முதல் இது ஏ டேஷுக்கு நம்ம வெண்படம் வரைஞ்சிட்டோம். ரெண்டாவது பாருங்கள், ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ். அப்போ முதல்ல ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராக்கெட்டுக்கு நம்ம வரையணும் ஏ மைனஸ் பி. ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது நம்ம எதுக்கு முதல்ல வரையணும், ஏ மைனஸ் பிக்கு வரையணும். அப்போது இது வந்து என்ன அர்த்தம் பாருங்கள், வெண்படம் அந்த மாதிரி போட்டுக்குங்க, ஏல இருக்கணும், பியில் இருக்கவே கூடாது. அப்போ பாருங்கள், பீன்ற வட்டத்துக்குள் நம்ம என்ன செய்யக்கூடாது, நிழலிடவே கூடாது, மிச்சம் இருக்க ஏ மட்டும்தான். அப்போ பாருங்கள், மிச்சம் இருக்க ஏ, மிச்சம் இருக்கிற ஏ, இதான் என்னது, மிச்சம் இருக்கிற ஏ. என்ன நம்ம வரைஞ்சிட்டோம், ஏ மைனஸ் பி வரைஞ்சிருக்கோம், பியில் இருக்கவே கூடாது. அப்போ பீன்ற வட்டத்தை விட்டுட்டு மிச்சம் இருக்க ஏல நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன வேணும், ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ் வேணும். அப்போ டேஷ்னு வந்துட்டாலே யூ மைனஸ், யூ மைனஸ் ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி. இப்போ பாருங்கள், யூலேருந்து எதை மைனஸ் பண்ணணும், ஏ மைனஸ் பியை மைனஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள், ஏ மைனஸ் பினா இது இந்த இது இருக்குது இல்லையா, அப்போது எல்லாம் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக என்ன வரும், நமக்கு ஷேடு வரும். ஆனால் எதில் மட்டும் வராது, இங்கே ஷேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல மட்டும் இங்கே ஷேடு வரக்கூடாது. சரியா, இப்போ பாருங்கள், ஷேட் பண்ணுறது கவனமாக ஷேட் பண்ணணும். எந்த இடத்துல ஷேட் வரக்கூடாது நல்லா பார்த்துங்க, இந்த இடத்துல மட்டும் ஷேடு வரும், அதாவது இந்த பகுதியில் மட்டும் ஷேடு வரக்கூடாது. பாருங்க, கொஞ்சம் கவனமாக பொறுமையாக தான் ஷேட் பண்ணணும். சரியா, ஷேட் பண்ணிட்டோமா, இதான் என்னது, ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ். எதில் இருக்காது, ஏ மைனஸ் பியில் இருக்காது. அதாவது இங்கே ஏ மைனஸ் பி இருக்கா, இதுக்கு அப்படியே மாற்றி நம்ம இது பண்ண, இங்கே எங்கே ஷேட் இருக்கோ அங்கங்கே ஷேட் வராத மாதிரி வரைஞ்சிடணும். இதான் என்னது, ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ். மூணாவது பாருங்கள், ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ். அப்போ முதல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ சேர்ப்பு பியை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா, ஏ
சேர்ப்பு பி. ஏ சேர்ப்பு பின்னா பாருங்கள் இந்த வெண்படத்தை மாதிரி போட்டுங்க. ஏன்ற வட்டம் பீன்ற வட்டம் ரெண்டு வட்டத்துக்குள்ளேயே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஷேட் பண்ணலாம், நிழலிடலாம். ஷேட் பண்ணிடலாமா, ரெண்டு வட்டத்துக்குள்ளே மட்டும் நம்ம ஷேட் பண்ணிட்டா போதும். அதான் என்னது, ஏ சேர்ப்பு பி, ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பி. சரியா, நம்ம ஷேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஏ யூனியன் பி அல்லது ஏ சேர்ப்பு பி. சரியா, ஷேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும், ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ் வேணும். டேஷ் வந்துச்சுன்னா அனைத்து கணத்துலேருந்து இந்த டேஷ் வந்ததை நம்ம மைனஸ் பண்ணணும், ஏ சேர்ப்பு பியை மைனஸ் பண்ணணும். அப்போ எங்கே இருக்கணும், யூவில் இருக்கணும், ஏ சேர்ப்பு பியில் இருக்கக்கூடாது. ஏ சேர்ப்பு பினா என்ன, இந்த ரெண்டு வட்டம், இந்த ரெண்டு வட்டத்தில் மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஷேட் பண்ணக்கூடாது. மிச்சம் இருக்க பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம ஷேட் பண்ணலாம். பாருங்கள், ஷேட் பண்ணுவோமா, இந்த வட்டத்துக்குள்ளே மட்டும் ஷேட் பண்ணக்கூடாது, மிச்சம் இருக்க எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செய்யலாம், நிழல் இடலாம். இதான் என்னது, ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ், ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ். சரியா, ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ், ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். இதுதான் நமக்கு தேவையான ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.